அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த பதிவில் ஆட்டுக்கால் கிழங்கு மூலிகை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆட்டுக்கால் கிழங்கு பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து மலைப்பகுதியிலலாம் பார்க்கலாம். ஏற்காடு, கொல்லிமலை, சதுரங்க மலையெல்லாம் அதிகமாக இந்த கிழங்கு பார்த்துக்கலாம். இந்த கிழங்குக்கு வந்து மிடவாக்கு கிழங்கு, முடவாட்டு கிழங்கு, ஆட்டுக்கால் கிழங்குன்னு பல பேர் இருக்குது. இந்த கிழங்கு பார்ப்பதுக்கு வந்து முடமாக்கிய ஆட்டோட கால் மாதிரி இருக்கும். இதோட தோல் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோட தோல் மாதிரி மென்மையாக மாதிரி இருக்கும். இதோட ரோமங்கள் தான் மண்ணையும் பாறையும் பற்றி கலந்து வரும். இந்த ஒரு கிழங்கு பொறித்து வைத்தாலே துளிர் விட்டு வளர்ந்து வரும், செடிகள் போல தான் வளரும். இந்த கிழங்கு மண்ணை வந்து நல்லா படர்ந்து வளர்ந்து வரும். இந்த கிழங்கு சாப்பிட்டா என்ன பயன்கள் பார்ப்போம். இந்த கிழங்கை சூப்பு, பொரியல், மசியல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக மூட்டு வலி, முடக்குவாதம், மூட்டு வாதம் சரியாகும். பித்தம், சக்கரை நோய், சிறுநீர் கடுப்பு, சிறுநீரக பிரச்சனை, காய்ச்சல் போன்றவரெல்லாம் வந்து சரி செய்ய இந்த கிழங்கை வேக வைத்து சாப்பிட்டு வரலாம். மனசோர்வு, காய்ச்சல், காயத்தில் ஏற்பட்ட வீக்கம்லாம் சரி செய்ய இந்த கிழங்கை சாப்பிட்டு வரலாம். மூட்டு வலி, தேய்மானம், மூட்டு ஜவ்வு போன்றவெல்லாம் சரி செய்ய இந்த கிழங்கு, ஆட்டுக்கால் கிழங்கு மூலிகையை வந்து தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதும், சீக்கிரமாக சரியாயிடும். இந்த மெடவாட்டு கிழங்கு சூப்பாக பெண்கள் வந்து மாதவிடாய் போகும்போது கொடுத்து வந்தாலே வயிற்று வலி, முதுகு வலி, உடல் சோர்வுலாம் சரியாகும். இந்த இயற்கை நமக்கு எப்படி உதவுது பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன தேவை, எப்போது தேவைன்னு அறிந்து நம்மை சுற்றியே எல்லாவற்றையும் அமைத்துள்ளது. மலைப்பகுதியில் வாழும் மக்கள்லாம் வந்து மலை ஏறி இறங்கி வந்ததுனால அவங்களுக்கு வந்து மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனைலாம் வராமல் இருக்க இந்த ஆட்டுக்கால் கிழங்கு பயன்படுகிறது. இந்த கிழங்கு வந்து சூப்பு கொடுத்து வந்தாலே அவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கு. இதே போல் தான் நம்மை சுற்றியும் உள்ள மூலிகையை நம்ம உணவுகளை பயன்படுத்தி வந்தாலே போதும், நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் நாம் பாதுகாக்கலாம். இதனால் மூலிகை நம்ம நாட்டில் வந்து அழிந்து போகாமல் பார்த்துக்கொள்ளலாம். நம்ம இந்த மாதிரி மூலிகையை அதிகமாக பயன்படுத்தும் போது தான் மூளையும் அதிகமாக நன்றாக வளர்ந்து வரும். இன்னாவது இயற்கை தரக்கூடிய வந்து அதன் தன்மை மாறாமல் பயன்படுத்தி இயற்கை வளத்தை வந்து அதிகரித்து நாமும் ஆரோக்கியமாக வாழ்வோம். கண்டிப்பாக இந்த மூலிகை உங்களுக்கு கிடைத்ததுன்னா சூப்பு, மசியெல்லாம் செய்து சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே நல்லது. நான் வேறு ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.